அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட சேனலுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கு வந்து சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. என்னோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து எனக்கு வந்து உங்களோட இதை வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன தப்பு செஞ்சாலுமே உடனே கமெண்டில் சொன்னீங்கன்னு வச்சுக்க என்னோட திருத்திக்க பார்ப்பேன். என்னோடய சேனல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமை அசைவ சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். சுட சுட சாதம், குக்கரில் வச்ச சாதம் தான். ஆனால் வந்து குக்கரில் டைரெக்டாக வைக்காமல் கிண்ணத்தில் வச்சு வச்சுருக்கேன். சுட சுட சாதம், இலேப்பி மீன் குழம்பு. இது வந்து குளத்தில் பிடிச்ச மீன், ஜிலேபி மீன். மாங்காய் போட்டு வச்சுருக்கேன். மீனை மட்டும் தனியாக பொறுக்கி வச்சுருக்கோம், எனக்கு கரைஞ்சிரும்ன்ட்டு. ஜிலேபி மாங்காய் போட்ட மீன் குழம்பு. ஆனால் மீன் வறுக்கலை இன்னைக்கு, ஒரே பெரிய மீனாக இருக்கிறதுனால துண்டு மாலும் போட்டு ஒன் தலை எல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஆஃப் ஆயில் போட்டு வச்சுருக்கோம் முட்டை. இன்றைக்கி வந்து அசைவ சாப்பாடு இது தான். தயிர் வச்சுருக்கேன், ஆனால் தயிரும் மீன் ஒன்றா சாப்பிடக்கூடாது. தயிர் சாதம் மட்டும் தனியாக சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டுன்னு வச்சுருக்கேன் ஆஃப் ஆயிலோட. இந்த சைவ சாப்பாடு நான் வச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு உங்கள் ஆதரவு எனக்கு வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.